ரிஷபராசி நேயர்களே, நிறைய விஷயத்துக்கு சில பேர் பார்த்துட்டா இங்கேயும் அங்கேயும் நினப்ப பார்த்துருக்கலாம். சில பேர் காலாட்டின்றே இருப்பாள், சில பேர் பார்த்துட்டா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாள், காஃபி டீயாக கொடுக்கும்போது யோசிச்சுட்டே இருப்பாள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி அந்த யோசனைக்கே அர்த்தம் இல்லாத இருந்துருக்கும். அந்த மாதிரின்ற தினத்தில் நிறையா யோசிக்காதீங்க. யோசித்து வைக்கிறத விட இந்த யோசித்ததுக்கு முன்னாடி அதை செயலில் கொண்டு வந்துட்டா நிச்சயம் வெற்றியாகும். ஒரு கல்வி வல்லுநர் ஒருத்தங்க, அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு எழுத்தை எழுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை வந்து அந்த எழுத்து எழுது, அந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. தெரியல. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு தெரியாத எழுத்து எழுதவே எழுதாத, உனக்கு அந்த ஸ்பெல்லிங் தெரியலனா எழுதாத, முதல்ல இது என்னங்கிறது மைண்டுக்கு யோசி, இது என்னங்கிறத அர்த்தம் புரியுதான்னு பார், இந்த ஸ்பெல்லிங் புரியுதான்னு பார், அதுக்கப்புறம் மனதில் அதை பற்றி சிந்தனையை கொண்டு வா, இந்த ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா கையில் எழுதுன்னாங்க. அப்போ நிச்சயம் உனக்கு அது பதிவாகிடும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க, மனசுக்கு அது பிடிச்சது அப்படின்னா அந்த காரியத்தை செய்யுங்க, நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், விசேஷ பலன்களை தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு.